ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீட்டோட பெல்ஸ் பாலிசி இந்த கண்டிஷன் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ பெல்ஸ் பாலிசியை நம்ம ஃபேஷியல் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லலாம், தமிழில் முகவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நமக்கு தெரியும் கிரேனியல் நர்வ்ஸ் 12 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ 7th கிரேனியல் நர்வ்ல 2 பேர் இருக்கு இல்லையா, ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. ஸோ அதில் ஏதாவது ஒரு சைடு, ஓகேவா, 7th கிரேனியல் நர்வ் அதாவது ஃபேஷியல் நர்வ் அப்படின்னு சொல்லலாம். ஃபேஷியல் நர்வ் ஏதாவது ஒரு சைடு மட்டும் இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அதான் பெல்ஸ் பாலிசி. ஏன் இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கும். ஒன்று ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருக்கணும், அல்லது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு இம்யூன் ரியாக்ஷன் நடக்கும், இன்ஃப்ளமேஷன் வரும். ஸோ இந்த பெல்ஸ் பாலிசிக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு பாக்டீரியா வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க, சாரி ஒரு வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஹெர்பஸ் சிம்ப்ளக்ஸ் அல்லது ஜோஸ்டர் வைரஸ். ஸோ இந்த வைரஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால நமக்கு வரக்கூடிய ஒன் ஆஃப் தி கண்டிஷன் தான் பெல்ஸ் பாலிசி. ஸோ அதனாலே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ட்ராமா, 7th கிரேனியல் நர்வ்ல ஏதாவது ஒன் சைடு மட்டும் ட்ராமா ஆச்சு அப்படின்னா அதனால கூட நமக்கு பெல்ஸ் பாலிசி வரலாம். ஒரு சில கேசஸ் பார்த்தோம்னா காசஸ் அன்னோனாக கூட இருக்குது. ஓகேவா? இந்த வைரஸ்லாம் டயக்னோஸ் பண்ண முடியல, ஆனாலும் அவங்களுக்கு பெல்ஸ் பாலிசி இருக்குது, இந்த மாதிரியான அன்னோன் காசஸும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த நோவுக்கு போக வேண்டிய பிளட் சப்ளையில் ஏதாவது இசீமியா அப்படின்னா பிளட் சப்ளை கம்மியாகிறது, அதனால் அங்கே ஆக்சிஜன் டிமாண்ட் ஏற்பட்டு நமக்கு இன்ஃப்ளமேஷன் வருது. ஓகேவா? ஸோ மேஜராக பார்த்தோம்னா வைரல் டிசீஸ் தான். ரேர் கேசஸ் ஆட்டோ இம்யூன் கண்டிஷனும் வருது, 7th கிரேனியல் நர்வ்ல ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வரும். ஓகேவா? ஸோ அது வந்துச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் பெல்ஸ் பாலிசி மட்டும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஆட்டோ இம்யூனில் வருது அப்படின்னா ஜிபிஎஸ் இந்த மாதிரியான கண்டிஷன், ஓகேவா, பெரிய பெரிய கண்டிஷன். ஒரே ஒரு கிரேனியல் நர்வ் மட்டும் அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க, 2-3 கிரேனியல் நர்வ் சேர்த்து அட்டாக் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பெல்ஸ் பாலிசியோடைய பேத்தோ ஃபிசியாலஜி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காசுனால நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகுறாங்க. நம்ம சொன்ன எந்த ஒரு காசு வேணுமா இருக்கலாம், அதனால் ஃபேஷியல் நர்வ் ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேம் ஆகுது. ஸோ அதனால் நர்வ் பார்த்தோன்னா கம்ப்ரெஸ் ஆகும். ஓகேவா? அந்த இன்ஃப்ளமேஷன் அப்போ என்ன ஆகும், பிளட்டில் நமக்கு இம்யூன் ரியாக்ஷன்லாம் நடக்கும், அதனால் நர்வை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க, அதனால் நர்வ் டேமேஜ் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த நர்வுக்கு போதுமான அளவுக்கு பிளட் சப்ளை இல்லாதனால அது அப்படியே நெக்ரோசிஸ்க்கு போகும், அதனால் நமக்கு பேரலைசிஸ், அது சப்ளை பண்ணக்கூடிய மசிலில் பேரலைசிஸ் வரும். ஸோ இப்படி தான் நமக்கு ஃபேஷியல் மசில்ஸில் பேரலைசிஸ் வருது. ஓகே, அடுத்ததாக சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பற்றி பேசலாம். ஓகே, நமக்கு பெல்ஸ் பாலிசி வந்துருச்சு அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், எந்தெந்த சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு இன்ஃப்ளேம் ஆன உடனே நமக்கு சிம்டம்ஸ் வராது, இது ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு 2-5 days வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பெயின் பார்த்தோன்னா காதுக்கு பின்னாடி பெயின் சென்ஸ் ஆகும். அடுத்ததாக நமக்கு ஐஸ் ட்ரை ஆகும், ஐஸ் எல்லாம் ட்ரை ஆகிடும், நமக்கு லிப்ஸை சுற்றி டிங்கிளிங் சென்சேஷன், சாக்கடிக்கிற மாதிரியான சென்சேஷன் இருக்கும் லிப்ஸில். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கேரி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் ஸ்ட்ரெயின் வரும். ஸோ அவங்க எதையுமே தூரமாக வச்சு எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க, அவங்க பாடிக்கு ரொம்ப க்ளோஸாக வச்சு தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஓகே, அடுத்ததாக அவங்க ஃபேஸ் எல்லாம் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களால ஐலிட்டாக க்ளோஸ் பண்ண முடியாது, கண் இமையாக மூட முடியாது. அடுத்ததாக ஃபோர்ஹெட்டு சுருங்கி இருக்கும், விரிங்கிளாக இருக்கும். நமக்கு ஃபேஷியல் நர்வ் தான் ஆர்பிகுலாரிஸ் அக்குலையிலேருந்து ஆர்பிகுலாரிஸ் ஆரிஸ் நம்ம மேலே இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸ், ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா மசிலும் சப்ளைடு பை தி ஃபேஷியல் நர்வ். ஸோ அந்தந்த மசில் பேரலைசிஸ் ஆச்சு அப்படின்னா அது அது என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணும். ஓகேவா? ஸோ டிஸ்ஃபேஜியா, அவனால் விழுங்க முடியாது. ஸோ எந்த சைடாக அன்அஃபெக்டடாக இருக்கோ அந்த சைடை நோக்கி மவுத்து இழுத்துட்டு போயிடும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இந்த சைடு மசில்லாம் இன்டாக்டாக இருக்குது, அந்த சைடு மசில் வீக்காக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த சைடு இருக்கக்கூடிய மசில் அதிகமாக இதை கான்ட்ராக்ட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோம். அதனால் ஒரு சைடு பார்த்தோன்னா வாய் ரொம்ப ஸ்ட்ரெச் அன்ஸ்ட்ரெச்சாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தோன்னா ரொம்ப கான்ட்ராக்டடாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நல்லா இருக்க சைடு அதை புல் பண்ணி வச்சுக்குவாங்க, அன்அஃபெக்டட் சைடு, ஓகேவா, அதான் மவுத் வந்து அன்அஃபெக்டட் சைடு புல் பண்ணி வச்சுக்குவாங்க, அஃபெக்டட் சைடு அதை புல் பண்ண முடியாது, அதனால் தொங்கி போய்டும். ஸோ அதனால் நமக்கு ட்ரூலிங் ஆஃப் சலைவாலாம் இருக்கும், சலைவாலாம் ட்ரூல் ஆகிட்டே இருக்கும். அதே போல் ஐஸில் கண்ட்ரோல் இல்லாதனால டியர்ஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும், இதை நம்ம லாக்ரிமேசன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தோன்னா லாஸ் ஆகிடும், அவங்களுக்கு பாதி நாக்கில் பார்த்தோன்னா டேஸ்ட்டே தெரியாது. ஓகே, எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி, அவங்களோட சிம்டம்ஸ் ஆன்செட் ஆன ஹிஸ்ட்ரி எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுக்கணும். அதே போல் பேஷண்ட் அப்சர்வேஷன் பண்ணணும், எலக்ட்ரோ மயோகிராம் பண்ணி பார்க்கலாம் அவங்களுடைய ஃபேஷியல் மசிலில். ஸோ மேபி நம்ம சம்டைம்ஸ் ஸ்ட்ரோக்னால கூட இது வரலாம் இல்லையா, ஸோ அதனால் நமக்கு சிக்னல்ஸ் எல்லாம் கரெக்டாக வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இதில் நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட். ஸோ எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னா தேவையில்லை. ஓகேவா? ஒரு சிலருக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணாமலே கூட பெல்ஸ் பாலிசி ரெக்கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அந்த வைரஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்காக
நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃபர்மேட்டரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது கார்டிகோஸ்டீராய்டு தெரப்பி கூட பண்ணலாம். கார்டிகோஸ்டீராய்டு அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி. அதே போல் மசில் டோனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஃபிசியோதெரப்பி கொடுப்பாங்க. அந்த நோ சிக்னல்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கிறதுக்காக எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட்டாக பண்ணுவோம். சர்ஜரி அப்படின்னு பார்த்தோன்னா டார்சோராஃபி. ஸோ டார்சோராஃபி அப்படின்னா உங்களோட ஐலிட க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரி அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட கார்னியா பார்த்தோன்னா நமக்கு என்விரான்மெண்ட் கூட காண்டாக்ட்லேயே இருக்குல்லையா, ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக டார்சோராஃபி பண்ணி ஐலிட க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. அதனால் அவங்களுக்கு வேறு எதுவும் இன்ஃபெக்ஷன் கார்னியாக்கு வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த பெல்ஸ் பால்சி வந்து நம்ம இந்த மாதிரி ஐக்கு சம்மந்தப்பட்ட எதுவுமே பண்ணல அப்படின்னா காம்ப்ளிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கார்னியல் அல்சரேஷன், கார்னியால புண்ணு வரும். அடுத்ததாக கார்னியால ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விஷன் லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதே போல் இது மென்னுக்கு தான் வரும் உமனுக்கு தான் வரும் அப்படிலாம் கிடையாது, ரெண்டு பேருமே ஈக்குவலாக பதவிப்படுறாங்க. அதே போல் 45 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு தான் இந்த பெல்ஸ் பாலிசி அதிகமாக வருது. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெல்ஸ் பாலிசினால் என்ன, இந்த கண்டிஷன் எதனால் வருது, இதில் என்னென்னலாம் நடக்கும், இது க்யூரபுளா இல்லையா, அதே போல் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப வெயிட்டாக பேசியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாட்டா.